சீச்சி சீச்சி சீ, இப்படிப்பட்ட ஆளுடலாம் இவ்வளவு நேரம் வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்திருக்கோம் எப்பா? நீதானே அலெக்ஸ், அலெக்ஸ்னு பெருசா பேசுவ. அவன் பேச்ச கேட்டுட்டு ரூபாய வேற குடுக்கணும் நீ என்கிட்ட ஒரு நாள். எப்பா, இனி இந்த பக்கமே உன வர விட்டுற கூடாது. ஆமா, கேடு கெட்ட பைய. எத்தனை கல்யாணம் பண்ணிருக்கா தெரியலையே, இவ்வளவு பெரிய பிள்ளைய வச்சுட்டு மறைச்சிருந்திருக்கானே. ஆமாமா, எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. பாத்துக்க, எப்படிப்பட்ட மனசாளுக்கெல்லாம் இருக்காவோ, அம்மா உனக்கு எப்படி நல்ல மாப்பிள்ளைய பாத்துருக்கன்னு பாத்துக்க சரியா? அதனால நல்லபடியா கல்யாணம் கட்டி நல்லபடியா போகணும். சரிமா. இந்த ரோஜா அப்படி ஒயாம லீவு போடுறதால பிள்ளைய பார்க்கதானே அவ்வளவு வேலைக்கு வச்சோம், இப்படி லீவு போட்டுட்டு இருக்காள. சே, சம்பளத்துல கட் பண்ணி விடணும். ஆமா. என்னாச்சு என்னாச்சு லிச்சக்கா, ஏன் அழுதுட்டு நிக்கியோ? என்னாச்சு பகஜகண்ணா? அவர் அடிச்சு விரட்டியாச்சு. யார் அடிச்சாவோ? இளிச்சக்கண்ணா தான் அடி வெளுத்து எடுத்துட்டா. லூஸ் மாதிரி அழுதுட்டு இருக்கா. கிழவி, நீ அவங்க கூட தானே போன, எதுக்கு இந்த இவ அழுதுட்டு இருக்கா? என்ன நடந்தது? ஏடி, என்னாச்சு தெரியுமா டி? கடலை முட்டாய் போட ஒருத்த வந்தான் டி. முட்டாய் நல்லா இல்லைன்னு அவனா போட்டு அடி வெளுத்துட்டாவோ டி. சரி, பாவமா இருந்தது. கடலை முட்டாய்க்காரனா? அப்படியா, எனக்கு தராம திங்காவா தான் அடி நம்மளை விரட்டி விட்டு விடுதாவோ போல. சரி, எரிச்சலா இருக்கப்பா. பாவத்தை சம்பாதிக்காதுங்க டி. பாவம், அவனே பொழப்புக்கு கடன் எடுத்துக்கிட்டு ஏதையோ ஒக்க முட்டாயை வித்துக்கிட்டு இருக்கான். அவனை போட்டு அடிச்சு எம்பா நினைச்சாலே அப்படியே உடம்புலாம் நடங்குது. அந்த அளவுக்கு எந்த கடலை முட்டாய்க்கார அடி வாங்கினா எனக்கு தெரியலையே. நீ என்ன தேதி உடறுவப்போ? இல்லை பங்கஜா, அந்த ஆளு ரொம்ப பேசிட்டான். உன்னைய வந்து காசுக்காக கல்யாணம் பண்ணேன் வச்சேன், உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது வைக்காது, உன்னையும் உன் மாவளையும் எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு பேசுனது ரொம்ப மனசு உடஞ்சிட்டு பார்த்துக்க. இக்கா அந்த அளவு ஏமாத்துக்காரன். இந்த அக்காவிட்ட எதுக்காக கல்யாணம் பண்ணிருப்பார் தெரியுமா? பணத்துக்காவுண்டி. நீங்கள் இப்போ நிறைய சொத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களை தான் பிடிக்குமா? அதெல்லாம் விட்டுருங்கக்கா, மனசில் வைக்காதையோ. எந்த அக்கா புருஷன், எந்த அக்காவை கல்யாணம் பண்ணாங்க? ஐயோ, ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது. கேட்டாலும் சொல்ல மாட்டாலும். ஆமாம், மெண்டல் மாதிரி அளமும் கண்ணை தொடங்க. வாங்க, நம்ம அப்படிங்கிறது போயிட்டு வருவோம். நான் இன்னைக்கு வரலட்டி, நாளைக்கு பார்ப்போம். அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு எல்லாரும் வெளியே போகிறோம் அவ்வளவுதான். சும்மா லூஸ் மாதிரி அழுதுகிட்டு இருக்காத கண்ணா. கண்ணா கண்ணாங்கீங்களே, நீங்கள் என்ன மண்ணாவை பற்றி பேசுறீங்க? ஆமாம் ஆமாம், இதோட எல்லாம் முடிஞ்சுது. கண்ணை தொடச்சிட்டு நிம்மதியாக இருங்க. இத்தனை வருஷமா மனசில் பூட்டி வச்சிருந்த பாறை இறங்கிட்டலாக்கா, நிம்மதியாக இறங்கி வாங்க போவோம். சே, நம்ம பேருக்கணும் தலையும் புரியல வாழும் புரியல. கடவுளே, என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து அவளுக்குள்ள யாரையுமே நான் நல்லா இருக்க விட மாட்டேன். கண்டிப்பாக பழிக்கு பழி வாங்கியே தீர்வேன். அந்த பிச்சைக்கார சரோஜா என்னைய கம்ப வச்சு அடிக்கா. இனிமேல் அவள் வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டும்தான் பார்க்க போறா. அதே போலதான் அந்த ஜாக்லின் மோதியை விற்கும். அந்த ஓட்டப்பள்ளி ஏஞ்சலும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறது அந்த குண்டு பொம்பளையும் அந்த நெட்டச்சியும். ஆ, மாண்டில ஏதோ விழுந்துட்டு என்ன இது காய், மரத்துல இருந்து ஏதோ காய் வந்திருக்கு. திம்பம், பசியா இருக்கு. வேண்டாம், ஏதாவது விசக்காயா இருக்க போது. அதுக்கப்புறம் நம்ம செத்து போயிட்டோம்னா எப்படி இவளுகளை பழி வாங்க முடியும்? இவளுக்கு அவ்வளவு பெரிய ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்க விடக்கூடாது. அம்மா தண்ணி பிடிச்சிட்டு வர சொன்னாங்க, எங்கன்னு தெரியலையே. ஐயோ, கல்யாண கவலையில குடத்துக்கு பதிலா குப்பை தொட்டியை தூக்கிட்டு வந்துட்டேனே. ஐயோ, நம்ம அவசரம் புரியாம ஒரு பிள்ளை நிக்கி. சரி, நம்ம பெயிருவோம். நிறுத்து பாவாடை இளவரசியே. எம்மாடி இவரா? பாவாடை இளவரசியே, இந்த தண்ணியை நம்ம எடுக்க வராத. இது நல்ல தண்ணி இல்ல கெட்ட தண்ணி. நம்ம ஊர் ஆம்பளை ஆட்கள்லாம் இங்கதான் வந்து ஆய் கழுவுவாங்க. சீ சீ, அம்மா தான் தண்ணி பிடிச்சிட்டு வர சொன்னாங்க. வீட்டுக்கு போ, உனக்கு தண்ணி வரும். ஒரு தண்ணி லாரி அனுப்பி வைக்க. இனிமேல் இந்த அசிங்கம் பிடிச்ச இடத்துக்கு வராத இளவரசியே. ஆ சரி. அம்மா இவரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன இது, குப்பட்டப்பால தண்ணி கோர வந்திருக்கா நம்ம இளவரசி? இளவரசிக்கு கிரீடம். ஐயோ, இவர் என்ன பண்றாருன்னு தெரியலையே. இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கு குப்பை இளவரசியே. குப்பை இளவரசியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கிருக்கன்? இந்த கிருக்கன சும்மா நிக்கா. குப்பை நாட்டுக்கு நீ ராணி, நான் ராஜா. இல்ல இல்ல, நீ இளவரசி, நான் இளவரசன். குப்பை நாடா, அது எங்க இருக்கு? இந்த மெண்டல் பையில முதல்ல அடிச்சு விரட்டணும். போய் ஒரு கம்பு எடுத்துட்டு வாறேன். குப்பை இளவரசியே நெல்லு. குப்பை இளவரசிக்கும் எனக்கும் கல்யாணம். எனக்கு இளவிடுங்க. கல்யாணம், எனக்கு கல்யாணம். ஓஹோ, அட பாவி, இந்த பிள்ளையெல்லாம் தீட்டு போறான். நல்ல வேலை ஏஞ்சல் அப்பா அடிச்ச கம்பு இருக்கு, தீட்டு வந்துட்டேன். ஆ, வீடு அவள, வீடு அவள. அண்ணி,
என்னோட இளவரசியை நான் தூக்கிட்டு போறேன், கம்பு கீழே போடு முதல்ல. மெண்டல் கிருக்கா, இளவரசி நுழவரசின்ட்டு நல்லதான் எனக்கு வாயில வருது. கீழே இறக்கி விட, இப்படிலாம் பண்ண உனக்கு யாரும் தான் பொண்ணு கொடுப்பாவோ. சி, இந்த மொட்டை கிழவிக்கு யாரும் இப்படி புத்தி போதும். முடியாது, எங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம். அண்ணே, அடிச்சே கொண்டு போடுவ, இறக்கி விட்டுரு. ரொம்ப அடி உள்ளது இளவரசி, என்ன மன்னிச்சிரு. சென்று வா இளவரசி. மெண்டல் பைய பிள்ளைய தண்ணில தூக்கி போட்டு போறானே. வாழ்க குப்பை நாட்டு இளவரசி. மது மது எந்திரிட்டி, உங்க அம்மையை நாக்கு புடுங்கிற மாதிரி நாளை கேள்வி கேளுட்டி. நல்ல மாப்பிள பாத்துருக்க மாப்பிள, எனக்கு நல்ல என்னமா தான் வாயில வருது. பாரத் மாதா கி ஜெய். இந்த இரும மண்டே அடிச்சு உடைக்க ஓடிட்டான் கல்யாணக்கு இருக்க. இங்க எதுக்கிட்டி நீ வந்த? அம்மாதான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வான்னு சொன்னாங்க. நான் அந்த கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டே இருந்ததுனால குழந்தைக்கு பதிலாக குப்பை தொட்டியை தூக்கிட்டு வந்துட்டேன் அண்ணே. குப்பை தொட்டியை தூக்கிட்டு வந்த சரி, இந்த இடத்துக்கு ஏண்டி வந்த? இந்த இடத்துல யாருமே தண்ணி பிடிக்க மாட்டாவோ. லூசி, நீங்க வராதவா போவோம். இதை எடுத்துட்டு போய் இந்த கிளவிட்ட காட்டணும். கிரீடோன்னு உங்க மாவ தலையில வச்சு விட்டான்னு. மது, ஏன் அழுதுட்டு இருக்க? ஆமா, ஏன் அழுதுகிட்டு இருக்க? நல்ல கேக்கிய கேள்வி. சி, மொட்டை கிழவி, நீ எல்லாம் ஒரு அம்மாவை கிழவி. உனக்கெல்லாம் பிள்ளைய பிறந்ததுக்கு இந்த பிள்ளை பிறக்காமலே இருந்திருக்கலாம். என்ன ரொம்ப மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? மது, என்ன ஆச்சுமா? என்ன ஆச்சா? நாசமா போச்சு. இந்த பிள்ளை தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த குளத்தாங்கரையில அந்த எல்லாரும் கால் கழுவோம்ல அந்த இடத்துல போய் நிக்கு. அந்த குப்பட்ட போக கொண்டு போய் நிக்கி. இந்த பிள்ளைய மேல தண்ணி பிடிக்க அனுப்ப வச்சது முதல் பெரிய தப்பு. எதுக்கு அனுப்புனியோ? சரி, அது போயிட்டு நம்ம ஊரு தானேன்னு போயிட்டு. அது கூட ஒண்ணும்ல, அந்த கல்யாணம் இருக்காமலா இவளுக்கு பாத்துக்கிற மாப்பிள அந்த மொட்டைய பின்னாடியே வந்துட்டா தெரியுமா? ஓடுதான் கல்யாணம் பண்ண போறேன், கல்யாணம் பண்ண போறேன்னு. என்ன இதெல்லாம் சுந்தரி தீட்டு ஓடின மாதிரி ஓடுதான். ஐயோ என் பொண்ணு. என்னது ஐயோ என் பொண்ணா? நீர் உசுரோட தான் இருக்கீரா? சத்தம்லாம் வருது வெளியே, பேசலாம் செய்வீரோ? இப்படி ஒரு ஆளை பார்த்ததே இல்லை இந்த வீட்டுல. இதுதான் புருஷன், நீர் தான் பொண்டாட்டி. அவர் சும்மா விட்டுறது தமாசு பண்ணிருப்பாரு. நீ எதுக்கு பெருசு பண்ணிட்டு இருக்க? நாங்க அடுத்த வாரம் பூ வைக்க போறோம். தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு எடுத்து அலையாதமா. ஏ கடவுளே, இந்த பிள்ளைய தலையில தூக்கி வச்சுட்டு ஓட போனா நான் இல்லைன்னா இன்னைக்கு நடந்திருக்கிறதே வேற. நான் கம்ப குண்டு அவனை அடிச்சு விரட்டி இருக்கேன், இல்லை இந்த பிள்ளைய குண்டு எங்கேயாவது அடைச்சி வச்சிருப்பான். மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கமா இந்த அத்தை பட்டிசி. ஐயோ ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, மாப்பிள்ளைய கம்ப குண்டு அடிச்சிருக்க, கல்யாணத்தை நிறுத்திடுவாவோ. ஐயோ, நான் என்ன செய்வேன்? எங்க நான் ஒரு எட்டு சம்மந்தார போய் பாத்துட்டு வந்துறாங்க. இவ என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காளோ தெரியலங்க. இவ ஏங்க இப்படி போறாம பிடிச்சு அலையறா? இவ புருஷ லோனா எடுத்து கஷ்டப்படுதான். நம்ம மத நல்ல இடத்துல வாக்கப்பட்டு போக கூடாதுன்னு இப்படி எல்லாம் பண்ணுதா? ஐயோ ஐயோ ஐயோ, ஏ அம்மா, அந்த கிழவிக்கு என்ன கெட்ட புத்தி, எப்படிலாம் பேசுது? இந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைன்னு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பிள்ளை வாழ்க்கையை கொண்டு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா? பொறாமப்படுது நான் பொறாம. ஆமாட்டி, உனக்கு கொஞ்சம் வயிற்றுச்சல் தான், அது எனக்கு நல்லாவே தெரியுது. நீ அதான் ஒண்ணுனா பண்ணி எடுத்துட்டு இருக்க. மது, அம்மா உசுரோட இருக்கணும்னா கண்ணை துடைச்சிட்டு உள்ள போ. இவ கூட தயவு செஞ்சு பேசாத. இந்த கரும்பதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது. ஒண்ணு நான் இருக்கணும், இல்லைன்னா நீங்க இருக்கணும். நீங்க உங்க ஊருக்கு போயிருங்க, உங்க கிராமத்துக்கு போயிருங்க. உன் பிள்ளைய பாக்க நான் வேணும், உனக்கு பொங்கியாக்கி போட நான் வேணும். சண்டை போட்டுதான் வீட்டை விட்டு போனமோ? நீ யார்கிட்ட என்ன சொல்றது? ஏன் மகன் என்னைய சொல்லுவான்? நீ உன் சுவாலிய பாத்துட்டு பேரு. மது உள்ள போட்டி. அம்மா, எனக்கு அவரை பார்த்தா பயமா இருக்கு. பயமா இருக்கா? உங்க அப்பாவே முத முதல் கல்யாணம் முடிக்கும் போது எனக்கு பார்க்க பயமா தான் இருந்தது. ஒரு மாதிரி ரவுடி கணக்க தாடி வச்சுக்கிட்டு கண்டாவியா? இப்ப பாரு அவர் எப்படி இருக்காருன்னு. எல்லாம் நம்ம கையில இருக்கு, நல்லா கொண்டு வந்துடலாம். ஆமா, நம்ம கல்யாணம் முடிச்சு திருத்துவோம். நீ போ உள்ள. கல்யாணம் முடிச்சு திருத்தணுமா? கல்யாணம் முடிச்சு திருத்துறதுக்கு தான் நம்ம பொட்டை பிள்ளையில போய் தூட்டுருக்கோமோ? நல்லா திருந்தி இருக்கிற மாப்பிள்ளைய கிட்ட மாட்டியோ? ஏதாவது ஒரு ரவுடி பயிலும் கிறுக்கு பயிலும் வருவான், நம்ம கல்யாணம் முடிச்சு திருத்தணுமோ? சி, எம்மா இப்படி ஒரு தாயை நான் பார்த்ததே இல்லை. சரி, இப்ப பாத்துட்டா உன் சோழிய பாத்துட்டு போ. ஓவரா ஆடுத, அந்த பிள்ளை வாழ்க்கையோட விளையாடுதே கிழவி. ஈரி, இந்த கல்யாணம் எப்படி நடக்குன்னு பாப்போம். பாருங்க, ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்குள்ள எப்படி கடந்து கார் ஆடிட்டு வாரானு. எப்படிதான் இந்த விஷயம் நல்லபடியா நடக்க போதோ கடவுளே. நல்லபடியா இந்த கல்யாணம் நடந்தா மொட்டை போடலாம்னு வேண்டியிருக்கேங்க. அங்க இப்ப என்ன இருக்குன்னு மொட்டை போட போற? ஆமா, நம்மளே கிண்டல் அடிக்கிறோம். பேசாம இருங்க. எக்கா இழுச்சக்கா, இனிமேதான் நீங்க சாக்லின் அக்கா, அதுக்கப்புறமா ஏஞ்சல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் பட்டி அப்படி சொல்லுத? ஊருக்குள்ள எதுவும் புதுசா நோய் பரவிட்டா? விளையாடாதீங்க, அந்த அழகர் என்ன கோவமா போயிருக்காரு. அழகர் என்ற அலெக்ஸ். ஏட்டி, உனக்கு கோவமே வராதாட்டி உங்க அப்பாவை ஏசும் போது. எனக்கு நியாயமா இருந்தாதான் பிடிக்கும். நியாயமா இல்லைனா அம்மாவா இருந்தா என்ன, அப்பாவா இருந்தா என்ன? தங்கமான பிள்ளட்டி நீ. அப்படியா இழுச்சு சித்தி?
என்னட்டு இது இழிச்சு சித்தின்னு இழிச்சு சித்தின்னு ஒண்ணு சித்தின்னு கூப்பிடேன். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. சரிம்மா, உனக்கு எப்படி கூப்பிடணுமோ நீ கூப்பிடு. ஆமா, இழிச்சு சித்தி, நெளிச்சு சித்தி, நார்ன சித்தி, எதுனாலும் கூப்பிடு. ஏய், ஐ கேட் யூ. ஏய் அப்பா, எத்தனை மாசம் ஆச்சு இந்த டைலாக கேட்டு அப்படியே மறந்துட்டேல. என்ன பண்ண, சில பல ஓரிகள்னால பழைய பேச்சுக்கெல்லாம் மறந்து போயிட்டு போ. அந்த ஆளு ஏதாவது பண்ணி கிணி ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும்னு அழைவாரு. எல்லாரும் சாக்கிரதையா இருந்துக்கிடணும். ஆமாக்கா, எக்கா அப்படி ஒரு பெரிய கூத்து நடந்து போச்சுக்கா. என்னடி மதுப்புல குளத்தாங்கரைக்கு தண்ணி எடுக்க போயிருக்கு. இந்த ஆம்பளையாளுக்கெல்லாம் அங்க போய் கால் கழுவாவில அந்த இடத்துக்கு அடக்கு இருக்கு. அங்க ஏன் போச்சு? அந்த லெப்பைக்கு தெருல போல தண்ணி எங்க எடுக்கணும்னு அது குப்பைத்தான் பாவத்துக்கிட்டு போயிருக்கு. அங்க பார்த்தா இவன் கல்யாணம் கிருக்கிறக்காம்ல ஆரிய புரியா வந்துட்டான். வந்து அந்த பிள்ளைய வந்து குப்பைட்ட பாவம் மண்டையில வச்சுக்கிட்டு, என்ன இளவரசி, இளவரசி குப்பை நாட்டு இளவரசிங்கா. என்னது குப்பை நாட்டு இளவரசியா? ஆமா, சிரிக்கவா அளவானே தெரியல போங்க. அந்த பிள்ளை கதறிட்டு, அதுக்கப்புறம் நான் தடைச்சியெல்லாம் போறேன் எம்மாடி. அதுக்கப்புறமா அந்த பையில விரட்டதுக்காக கம்பை தேடி போயிட்டேங்க்கா. கம்பை தேடி வர்றதுக்குள்ள அந்த பிள்ளைய தூக்கி தலையில வச்சுட்டு உட்காந்துருக்க நிக்கான். இந்த இவ சுந்தரிய தூக்கிட்டு நின்ற மாதிரி. பாலும் கிணறு இல்லக்கா, பைத்தியக்கார கிணறு. அவங்க வீட்டுல இருக்கிற மூணுமே மெண்டல்கா. ஆமா, இந்த பிள்ளை அங்க வாக்கப்பட்டு போச்சுட்டு அந்த பிள்ளைங்க கடைசியில மெண்டலா நாளையும். ஆமாக்கா, அதான் தடுத்துடணும். எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடணும்க்கா. ஏதாவது லவ் கிவன் இருந்ததுனா கூட சேர்த்து வச்சிடலாம். நாளைக்கு போறேங்க்கா. இவ கூட படிச்ச பிள்ளை இருக்காளா, இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காளாம். அவளுடைய அக்கா எனக்கு தெரிஞ்ச பிள்ளை தான். நைஸா அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்கணும், எட்டி எதுவும் லவ் கிவ் இருந்தா சொல்லுன்னு. அப்படி இருந்தா கூட நம்ம சேர்த்து கித்து வச்சு விடலாம், ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு விடலாம்லாக்கா. லவ் இருந்தாலும் நல்ல பையனா இல்ல நம்ம தெரியாம சேர்த்து விட முடியாதலாமா? அதுவும் ஒரு பாலங்கணத்துல தள்ளுறது மாதிரி தானே. வேற நல்ல பையன் இல்லாத பையன் சேர்த்து விட்டா? ஆமா, அதுவும் கரெக்டு தான். நல்ல பையனா கிட்ட பையனா நம்ம தெரியாம எப்படி சேர்த்து விட முடியும்? சரி, லவ்வோ கிவ்வோ ஒண்ணு வேண்டாம். கல்யாணத்தை நிறுத்தி விட்டு இந்த பிள்ளைங்க வெளியூருக்கு அனுப்பி விட்டா கூட போதும். நடக்கட்டும் டி, போ வைக்கிற ஃபங்க்ஷன், நிச்சய ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கட்டும். அப்புறம் நம்ம வேலையை காட்டிடுவோம். ஆமா ஆமாக்கா.